அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2024 புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் தட்சிணாயன காலம் செப்டம்பர் மாதம் 17 தேதி செவ்வாய்க்கிழமை வளர்பிறை சதுர்த்தசி சதயம் நட்சத்திரம் பௌர்ணமி கூடிய நல்ல நாளில் இந்த 2024 புரட்டாசி மாதம் தொடங்குகின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் புதன், கன்னிராசியில் சூரியன், சுக்கிரன், கேது, கும்பராசியில் சனி பகவான், வக்ரம், மீனராசியில் ராகு என இந்த புரட்டாசி மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதம். புரட்டாசி மாதத்தில் சூரியன் கன்னிராசியில் பயணம் செய்வதால் கன்னிகா மாதம் என்று அழைக்கப்படுகின்றது. பெருமாளின் அம்சமாக கருதப்படும் புதனுடைய வீடு கன்னி. இந்த கன்னிராசியில் சூரியன் அமர்வது புரட்டாசி மாதத்தில் தான். ராகு கேதுவால் ஜாதகத்தில் உள்ள கால சர்ப்ப தோஷம், நாகதோஷம், மாங்கல்ய தோஷம், தார தோஷம் போன்ற பல சர்ப்ப சாப தோஷங்கள் யாவும் புரட்டாசி மாதம் கருட வழிபாடு செய்வதால் சூரியனை கண்ட பனி போல் பறந்தோடும். விஷ்ணுவின் அருள் பெற உகந்த மாதமாக புரட்டாசி மாதம் திகழ்கிறது. புரட்டாசி மாதத்தை ஏமனின் கோரை பொருட்களுள் ஒன்றாக அக்னி புராணம் கூறுகின்றது. அனைத்து சனிக்கிழமையில் விரதம் இருந்து பெருமாளை வணங்குவது நல்லது. அப்படி முடியாதவர்கள் இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் மட்டுமாவது விரதம் இருந்து பூஜை செய்து முடிந்த அளவிற்கு அன்னதானம் வழங்கினால் பெருமாளின் அருளாசிகளை பெறலாம். சனி பகவானின் கெடு பலன்களிலிருந்து காக்கும் பெருமாள் புரட்டாசி மாதத்தில் வரும் திருவோணம் திதியில் திருப்பதி மலையப்ப சுவாமி தன்னை வெளிப்படுத்தி கொண்ட திருநாளாக பார்க்கப்படுகின்றது. அதேபோல் சனிக்கிழமையில்தான் சனி பகவான் அவதரித்தார். இதனால் புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால் சனி பகவானின் கெடு பலன்களிலிருந்து பக்தர்களை காப்பாற்றுவார். மேலும் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற படிகளில் கொலுவைத்து கொண்டாடும் மாதம் இந்த புரட்டாசி மாதம். இந்த மாதத்தில் வரும் நவராத்திரியில் கொலுவைத்து வழிபடும் வழக்கம் உள்ளது. சிவனுக்கு உகந்தது சிவராத்திரி என்பார்கள். அதுபோல நம்பிக்கையை கொண்டாட உகந்ததாக நவராத்திரி வழிபாடு இருக்கின்றது. நவம் என்றால் 9 என்றும் ராத்திரி என்றால் இரவு என்றும் பொருள். 9 இரவுகளில் நாம் அம்பிகையை கொண்டாடி விரதம் இருந்து வழிபட்டால் பொன்பொருள் குவியும். இந்த ஆண்டிற்கான நவராத்திரி விழா புரட்டாசி 17 தேதி அதாவது 3/10/2024 அன்று தொடங்கி புரட்டாசி 26 தேதி அதாவது 12/10/2024 வரை நடக்கிறது. புரட்டாசி 24 தேதி துர்காஷ்டமியும், 25 தேதி சரஸ்வதி பூஜையும், 26 தேதி விஜயதசமியும் கொண்டாடப்படுகின்றது. மேற்கண்ட 3 நாட்களில் முப்பெரும் தேவியை வழிபாடு செய்வதால் ஒப்பற்ற பலன்கள் கிடைக்கும். மேலும் நவராத்திரியின் 9 நாட்களிலும் கொலுவைத்து வழிபாடு செய்வது பெரும் பாக்கியத்தை கொடுக்கும். மேலும் இந்த மாதம் முழுவதும் சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். புரட்டாசி 3 தேதி புதன் கன்னியா ராசியில் உச்சம் பெறுகிறார். புரட்டாசி 3 தேதி சுக்கிரன் துலாம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். புரட்டாசி 20 தேதி புதன் துலாம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். புரட்டாசி 28 தேதி சுக்கிரன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். மேலும் புரட்டாசி 29 தேதி தேவகுரு குரு பகவான் ரிஷப ராசியில் வக்ரமடைகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் பெயர்ச்சியினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட கும்பராசி அன்பர்களே, இந்த புரட்டாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அருமையான மாதமாக இந்த மாதம் மலர்ந்திருக்கின்றது. சப்தமஸ்தானாதிபதியான சூரியன் 8 இடத்தில் நிற்கிறார். மாதம் தொடங்கி 3 தினத்திலிருந்து புதன் கிரகம் சூரியனுடன் இணையப் போகிறார். நீசமாக அமர்ந்திருக்கின்ற சுக்கிரனும் 3 தினங்கள் கடந்த பிறகு ஆட்சியாக போகின்றார். செவ்வாய் மட்டும் கொஞ்சம் மூளையை குழப்பும்படியான இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். மற்றபடி எல்லா கிரகங்களும் சாதகம் தருகின்ற அமைப்பில் தான் இருக்கின்றது. ராகு கேது கிரகங்கள் சரியான அமைப்பில் சுழலவில்லை என்றாலும் அற்புதமான புது மாற்றங்களை உண்டாக்கப் போகின்ற மாதமாக தெரிய வருகிறது. எனவே நீங்கள் மிக அமோகமான திடீர் அதிர்ஷ்ட மேன்மைகளை சந்திப்பதற்கான அனைத்து கொடுப்பினைகளையும் இந்த மாதத்தில் உண்டு. குடும்ப நிலைமை 26 தினங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் நகரும். ஆரோக்கியத்தால் எந்தவித பாதிப்பும் விரயமும் இல்லை. வருமான பாதிப்புகள் முடிவுக்கு வரும். உங்களது வாழ்வில் மாபெரும் மாற்றங்கள் ஏற்பட போகின்றது. வாழ்க்கை துணை வகையில் வசதி சொத்து சேர்க்கை அதிகரிக்கப் போகின்ற மாதம். உத்தியோகம் பணி பதவிகளில் புதிய ஏற்றம் நிம்மதி ஏற்படும். புதிய தொழில் நிர்வாக வியாபார தொடக்கங்களுக்கும் தற்போதுள்ள நிர்வாகத்தை சீரமைக்க வேண்டிய விஷய முயற்சிகளுக்கும் சாதகம் ஏற்படும். இந்த மாதம் தொடங்கி 6 தினங்கள் கடந்த பிறகு தொகை வரவுகளும் எதிர்பாராத வகையில் கைக்கு வரும். திருமண சுபகாரிய விஷய ஏற்பாடுகள் திட்டமிட்டபடி நடந்தேறும். இந்த மாதம் அதிர்ஷ்டசாலிகளாக கும்பராசி
அவிட்ட மற்றும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வலம் வருவார்கள். இளம் தம்பதியர்களின் புத்திரபாக்கிய இயக்கம் கவலை விலகும். அயலூர் அயல் மாநில தொழில் உபரி லாபம் திட்டங்கள் முயற்சிகளுக்கு எல்லாம் அதிர்ஷ்டங்களை தரப்போகின்றது. மேலும் சுப சம்பவங்கள் நிறையவே நடக்கப் போகின்றது. இந்த மாதம் திங்கள் புதன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் எதிர்பாராத விசேஷ அதிர்ஷ்ட உயர்வுகள் காத்திருக்கின்றது. திடீர் பண வரவு உண்டு. இறுதி வாரத்தில் புதிய சொத்து சேர்க்கைகளும் பொன்பொருள் ஆபரண சேர்க்கைகளும் உண்டாகும். மேலும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியிலேயே வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். அஷ்டமத்தில் கேது சஞ்சரிப்பதால் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள். ஆரோக்கியம் சீராக ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்துங்கள். அலைச்சலை குறைத்துக் கொள்வது நல்லது. விவசாய போட்டிகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். உங்கள் ராசியிலேயே வக்ரம் பெற்று சஞ்சரிப்பது அவ்வளவு நல்லதல்ல. எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீர் என மாற்றம் வந்து கொண்டே இருக்கும். வரவை காட்டிலும் செலவு கூடும். வாய்ப்புகள் வந்தாலும் உபயோகப்படுத்திக் கொள்ள இயலாது. இந்த காலத்தில் அனுபவஸ்தர்களின் ஆலோசனையையும் அருளாளர்களின் அறிவுரைகளும் கை கொடுக்கும். புதியவர்களை நம்பி எதுவும் செய்ய இயலாது. புனித பயணங்களை மேற்கொள்வதில் தடைகள் ஏற்படலாம். மாதம் முழுவதும் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து விநாயகர், அனுமன், சனி பகவான் ஆகியோரை வழிபடுவது நல்லது. மேலும் புரட்டாசி 3ஆம் தேதி கன்னிராசியில் புதன் உச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு பஞ்சம அஷ்டமாதிபதியானவர் புதன். அவர் அஷ்டமத்தில் உச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. சில இடர்பாடுகளுக்கு மத்தியில் உங்கள் முன்னேற்றம் ஏற்படும். ஒரு சிலர் தொழிலில் ஏமாற்றத்தையும் இழப்புகளையும் சந்திப்பீர்கள். புதியவர்களை நம்பி செய்த காரியம் அரைகுறையாக நிற்கும். பிள்ளைகளின் வருங்கால முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சியில் தாமதம் ஏற்படும். வரன்கள் முடிவாவது தள்ளி போகின்றதே என்று கவலைப்படுவீர்கள். இது போன்ற நேரங்களில் பொறுமையை கடைபிடிப்பதோடு இறை வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். மேலும் புரட்டாசி 3ஆம் தேதி துலாம் ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். அது சுக்கிரனுக்கு சொந்த வீடு. உங்கள் ராசிக்கு 4-9 ஆகிடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது எல்லா விதமான நன்மைகளும் வந்து சேரும். பாக்கியஸ்தானம் வலுப்பெறுவதால் பிள்ளைகளின் முன்னேற்றம், தொழில் வளர்ச்சி, பொருளாதாரத்தில் உயர்வு போன்றவை திருப்திகரமாக இருக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம், இலக்கா மாற்றம் வரும். எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி பெறுவீர்கள். பெற்றோரின் ஒத்துழைப்போடு பெருமை காண்பீர்கள். மேலும் புரட்டாசி 20ஆம் தேதி துலாம் ராசிக்கு புதன் செல்கிறார். அவர் அங்குள்ள சுக்கிரனோடு இணைந்து புத சுக்கர யோகத்தை உருவாக்குகிறார். இந்த காலம் பொற்காலம். எண்ணங்கள் அனைத்தும் எளிதில் நிறைவேறும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வெளிநாட்டில் உள்ள பிரபல நிறுவனங்களில் இருந்து பணிபுரிய அழைப்புகள் வரலாம். பண தேவை உடனுக்குடன் பூர்த்தியாகும். உடல் நலம் சீராகி உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள். கொடுக்கல் வாங்கல்கள் சிறப்பாக இருக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மாதத்தின் பிற்பாதி மகிழ்ச்சிக்கு உரியதாக அமையும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த இலக்கை அடைய வழிபிறக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகள் நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள். கலைஞர்களுக்கு விலகிச் சென்ற ஒப்பந்தங்கள் மீண்டும் வரும். ஆசிரியர்களின் ஒத்துழைப்பால் மாணவ மாணவிகள் கல்வியில் அக்கறை செலுத்துவார்கள். பெண்களுக்கு ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். புரட்டாசி 28ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிக ராசிக்கு செல்கிறார். 29ஆம் தேதி குரு ரிஷப ராசியில் வக்ரம் பெறுகிறார். 2 கிரகமும் முரண்பாடான கிரகங்கள். இவர்களின் பார்வையால் உங்களுக்கு சில நன்மைகள் நடைபெறும். கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும். பிள்ளைகளின் திருமண கனவுகளை நினைவாக்குவீர்கள். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறும். புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கும். கும்பராசி விவசாயிகளுக்கு அரசாங்க ரீதியாக தனிப்பட்ட உயர்வு ஒன்று ஏற்பட போகின்றது. அரசியல்வாதிகளுக்கு 8ஆம் இடத்தில் சூரியன். இதனால் எதையும் ஒரு முறைக்கு பல முறை ஆராய்ந்த பின் செயல்படுத்துங்கள். அதிர்ஷ்டமான நாட்கள் ஆங்கில தேதியில் செப்டம்பர் 18, 20, 21, 25, 27, 29, 30 மற்றும் அக்டோபர் 1, 3, 4, 7, 9, 11, 12, 13, 17. இந்த மாத செவ்வாய்க்கிழமைகளில் நவகிரக கேது பகவானுக்கு அபிஷேக ஆராதனை செய்து வழிபட்டு வாருங்கள். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.